friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட crockery unit tour தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப நிறைய இதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். ரொம்ப சின்னமான எனக்கு இருக்க கொஞ்ச collections தான் இருக்கும். சோ எல்லாத்தையும் நம்ம காமிக்கலாம். இன்னைக்கு வந்து இது ஃபுல்லா க்ளீன் பண்ணினேன். இது முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத தனியா வீடியோ வந்து போட்டுருக்கேன். அதை நான் எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கறத இன்னொரு வீடியோவா போடுறேன். இப்போ இந்த இதுல என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கறத என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃபுல்லு க்ளீன் பண்ணதுனால இப்போ டைம் வந்து 11 ஆகுது. ஏன்னா இப்போ தான் குட்டீஸ்லாம் தூங்க வச்சுட்டு அடுத்து இப்போ இந்த வேலைக்கு வந்திருக்கேன். ஸோ ஒன்றா காமிக்கிறேன். வாங்க, நான் வந்து என்கிட்ட இருக்க செராமிக் ஜார் இந்த மாதிரி காப்பி விளையாட்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது வந்து வேறு செட் இருந்தது, அதை நான் வந்து உடச்சிட்டேன். இப்போ அது இல்லாததுனால அந்த ஸ்டாண்டை வச்சு இதில் அப்படியே இந்த கப்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு மேரேஜ் எல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ அந்த கப்ஸ் தான் இது, அப்போ ஞாபகம் வச்சுருக்கேன். பத்திரமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரமாக வச்சுருக்கேன். இது வந்து என் பாப்பாவுக்கு வந்து இப்போ பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டிலேருந்து. ஸோ அவங்க இதில் கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்றதாக அதை தூக்கி இதில் வச்சிட்டேன். ஸோ இப்போ அழகாக தெரியுதா பார்க்கறதுக்கு, அதனால இதை வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் தம்பி வந்து எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரியோ பிராண்ட் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். இது வரைக்கும் ஓப்பனே பண்ணாமல் அப்படியே பாக்ஸ்லேயே வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் அதை நான் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அடுக்கிட்டேன். வரிசையாக கீழே மேலே வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன வச்சுருக்கேன், இது வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்து ஆஃபீஸில் கொடுத்த கப்பு இது. ஸோ இப்போ அந்த ஆஃபீஸ் நேமே வந்து மாற்றிட்டாங்க, அப்படியே கம்பெனியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கோம். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்க லவ்லி சிஸ்டர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க என் தம்பி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணதான் பர்த்டேக்கு. எனக்கு வந்து அந்த மக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு அவன் வாங்கி கொடுத்தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ரெண்டு அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ அதையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கலர் சேஞ்ச் ஆகும்ல அந்த கப் இது. இது வந்து என் பொண்ணுக்காக என்னோட அண்ணா வந்து ப்ரெசென்ட் பண்ணது பர்த்டேக்கு. ஸோ இது வந்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், என் பாப்பாவோடது அப்புறம் அண்ணனோட ஃபோட்டோ, பாப்பாவும் சேர்ந்து இருக்க மாதிரியான எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். இது வந்து அவருக்கு வந்து 4th பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணால். ஸோ ஒவ்வொரு வயசு ஒரு வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு அந்த மாதிரி எல்லா வயசுலேயும் ஃபோட்டோஸில் ஃபுல்லாக இருக்கும். இது சூடாக ஊற்றி பார்த்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆனால் ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்கு அப்படியே வந்து பார்த்துவாங்கண்ணா. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோட்டோஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க என் தான் ப்ரெசென்ட் பண்ணான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் பாப்பா அவர் இருப்போம். ஸோ நாங்கள் 3 பேர் இருப்போம். அப்புறம் இது வந்து அவரோட பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. ஸோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்க என் பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. இது நான் முன்னாடி இதெல்லாம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வந்து நான் என் கல்யாணத்தப்போ அந்த டைத்தில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து என் அண்ணன் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணான் பர்த்டேக்காக. எனக்கு வந்து இந்த மாதிரி கப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் அப்புறம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த ஃபுல் டீ செட் இருக்கும்ல, அந்த ஜக்கோட கப்ஸு, கப் அண்ட் சாஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இருக்கும்.
ஸோ அதை நான் அப்படியே பத்திரமா வச்சுட்டே இருக்கேன். இதில் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் இந்த பவுலில் இது எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அதோடய பிளேட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க ட்ரேஸ் அந்த மாதிரி இருக்கும், ஸோ அதை வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது தான். ஸோ ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்கினோம். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து கிளாஸ்லாம் கீழே அடுக்கியிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லும் கீழே வந்து ஜூஸ்க்காக உள்ள கிளாஸ் எல்லாமே அடுக்கியிருக்கேன். அப்புறம் மேலேயும் பார்த்திங்கனாக்க கிளாஸ் மக்ஸ் தான் வச்சுருக்கேன், கிளாஸ் கப்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஜூஸ் ஜார் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் அப்படியே அதில் வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷ் மாதிரி தொங்க விட்டுருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸு, ஃப்ளாஸ்க் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ரெண்டு இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கனாக்க பூஜைக்கான அந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் அதில் இருக்குது. அப்புறம் அது பக்கத்தில் இருக்க மேலே இருக்க அந்த பேஸ்கெட்லேயுமே பூஜைக்கான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். முன்னாடி எல்லாத்தையும் கிளம்ஸியாக கீழே வச்சுருந்தேன், ஸோ இது எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நம்ம ஏதாவது தேவைங்கிறப்ப மட்டும் எடுக்கிறதுனால அதை மட்டும் மேலே வச்சுருக்கேன். ஒரு சூப் செட்டு, இது ஃபுல்லாக அப்படியே ஒரு செட்டாக வரும். அந்த கப்பு ஸ்பூனு அதோட வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கோம். இது வந்து சூப்புக்காக வாங்கின செட்டு. இது எல்லாமே நம்ம வந்து சமைக்கிறதுக்காக வாங்கின திங்ஸ் தான். ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்கினேன். எனக்கு இது எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். கோம்பேட்டில் இருக்க அந்த சூப்பர் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சாஸ் பவுல் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து எதாவது திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக, சமைக்கும் போது காமிக்கிறதுக்காக வாங்கினது தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு போட் பவுல் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ நம்ம எதாவது செஞ்சு வச்சோம்னாக்கா அந்த ரெசிபீஸ்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து குட்டி குட்டி பவுல்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன், சும்மா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இதுவும் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக சும்மா ஒரு ட்ரே மாதிரி வாங்கியிருந்தது. அப்புறம் இதுவும் பார்த்திங்கனாக்கா பார்ட்டிஷன் வச்சது தான். இதுலேயும் வந்து நம்ம எதாவது மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரையும் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தான். எனக்கு பிடிச்சது எனக்கு எனக்குன்னு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ அதெல்லாத்தையும் நான் வந்து பார்த்து பார்த்து எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்தளவுக்கு நான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் பார்க்குறவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கமெண்ட்டே வர்றது கிடையாது, ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் வருது. ஸோ அது வந்து ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றது சும்மா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுங்கள், இந்த மாதிரியாக சொல்லுங்கள், நல்லா இருந்தால் தான் சொல்லுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 11:30 ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ என்னோட பார்த்துக்கோங்க, ஸோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நானே செஞ்சிடலாம். ஸோ சும்மா ஷீட் வச்சு அட்டை வச்சு அதை பெயிண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான். ஸோ அதையும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் பேசிட்டு தான் பேசிகிட்டே இருப்பேன். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.